ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் நடிகைகள் தங்களுடைய அந்த திறமையான நடிப்பின் மூலமாக மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலம் அடையணும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஒரு நல்ல ஒரு நடிகர் நடிகைகளாக தங்களை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்காங்க ஆரம்பமான ஒரு சில திரைப்படங்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய நடிப்பானது ரொம்ப பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் தாங்க இருக்கும் இப்படி நிறைய நடிகர் நடிகைகளை நம்ம பார்த்திருக்கோம் அந்த வரிசையில் சமீபத்தில் ஓடிடி தளத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்ச ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு திரைப்படமானது இன்றைக்கி தமிழகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழகத்தில் இன்னைக்கு எங்கே திரும்பினாலும் எல்லாருமே ஜெய் பீம் ஜெய் பீம் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை சொல்ல தயங்கின இந்த திரையுலகம் அவருடைய கதைகளையோ இல்லை அவருடைய தாக்கங்களையோ பேச தயங்கின இந்த ஒரு திரைக்கலமானது இன்றைக்கி அவருடைய பெயரிலேயே ஒரு திரைப்படம் உருவாகிற அளவுக்கு இன்றைக்கி பல மாற்றங்கள் தமிழ் சினிமாவில் நடந்திருக்கு சமீபத்தில் வெளியான இந்த ஜெய்பீம் திரைப்படமானது ரசிகர்கள் மதியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு இந்த திரைப்படத்தில் கதாபாத்திரங்களாக நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறத விட கதாபாத்திரங்களாகவே வாழ்ந்திருந்தாங்க மாறியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு தங்களுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினவங்க தான் கதாநாயகன் மணிகண்டன் மற்றும் கதாநாயகியாக நடிச்சிருந்த லிஜோ மோல் ஜோஸ் அவர்கள் லிஜோ மோல் ஜோஸ் அவர்களுடைய இந்த புகைப்படமானது இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது யாரா இந்த நடிகையாக எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் கேட்குற அளவுக்கு முழுமையாக தன்னுடைய தோற்றத்தை மாற்றி ரொம்பவே மனக்கட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ஒரு கதாபாத்திரத்தை பண்ண அந்த பிரபலமான நடிகையோட உண்மையான புகைப்படமானது வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நடிகை தானா இவங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஏற்கனவே தமிழ் சினிமாவில் ஒரு சில திரைப்படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க அது சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்மளுடைய டாப் டென் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நியூஸ்குள்ள போகலாம் ஸோ இந்த ஜெய்பீம் திரைப்படம் பார்த்தோம் அப்படின்னா சூர்யா அவர்கள் வழக்கறிஞராக நடிச்சு மணிகண்டன் மற்றும் லிஜோ ஜோஸ் அவர்களுடைய குடும்பம் சார்ந்த திரைப்படமாக வெளிவந்துருச்சு இது ஒரு குடும்பம் சார்ந்த திரைப்படம் இல்லைங்க இது ஒரு ஒட்டுமொத்த சமூகம் சார்ந்த திரைப்படம் இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கதைக்களங்கள் நிறைய தமிழ் சினிமாவில் வெளியாகிட்டு இருக்கு அவங்களுக்கான உரிமைகள் அவங்களுக்கான அந்த வாழ்வியல் நிகழ்வுகள் இது எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சமாக காட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே இப்போ எல்லாம் யாருப்பா ஜாதி பார்க்குறா அப்படின்னு சொல்லி நகரங்களில் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜாதியோட தாண்டவம் தாங்க அதிகமாக இருக்குது இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய இடங்களில் இந்த ஜாதி பாகுபாடுகள் தீண்டாமைகள் நடந்துட்டு தான் இருக்குது அந்த வரிசையில் நிஜமாகவே இது ஒரு உண்மை சம்பவமாக நடந்திருக்கு இருளர் என மக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சில கதைக்களத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க கடலூர் மாவட்டத்தில் நடந்த இந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகம் முழுக்க ஏற்படுத்துச்சு அந்த கதைக்கருவை எடுத்துக்கிட்டு இப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி புனைந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் தாசிங் ஞானவேல் இந்த திரைப்படத்தில் பார்த்தோம் அப்படின்னா மணிகண்டன் அவர்களுக்கு மனைவியாக நடித்திருந்தவங்க தான் பிரபலமான மலையாள நடிகை லிஜோ மோல் ஜோஸ் அவர்கள் ஏற்கனவே மலையாளத்தில் பிரபலம் அடைஞ்சிருந்தவர் அப்படிங்கிறதுனால தமிழ் சினிமாவில் இவருடைய முதல் திரைப்படமே ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு இயக்குனர் சசி அவர்கள் பிச்சைக்காரன் திரைப்படத்துக்கு அப்புறமா இயக்குனர் ஒரு திரைப்படம் தான் சிவப்பும் மஞ்சள் பச்சை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இவங்க அக்கா கதாபாத்திரத்தில் நடித்து ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருந்தாங்க ஜி பிரகாஷ்மார் அவர்களுக்கு வாங்க நடிச்சிருந்த லிஜோமோல் ஜோஸ் அவர்கள் பார்ப்பதற்கு ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு நடிகைங்க ஆனால் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே கருப்பாகவும் அவருடைய தோற்றத்தை முழுக்க முழுக்க மாற்றி நடிச்சிருந்தாரு அந்த இருளறியன பெண்மணியாகவே மாறியிருந்தார் இருளறீன மக்களுக்கு நடக்கிற கொ கொடுமைகள் அவங்களுக்கு எதிராக சட்டங்களில் என்னென்ன பண்ணுறாங்க அதுக்கு எப்படி சூர்யா அவர்கள் ஒரு வழக்கறிஞராக இருந்தால் அவங்களுக்கான அந்த நீதியை பெற்றுத்தராரு அப்படிங்கிற ஒரு கதைக்களத்தில் ரொம்பவே சிறப்பாக லிஜோ ஜோஸ் அவர்கள் நடிச்சிருந்தார் கண்டிப்பாக இந்த திரைப்படத்துக்கு இவங்களுக்கான விருதுகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு எல்லோராலையுமே எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஒரு சூழலில் இந்த திரைப்படத்தில் அவங்க நடிச்சிருந்த அந்த ஒரு புகைப்பட காட்சியும் லிஜோ ஜோஸ் அவர்களுடைய உண்மையான ஒரு முகம் கொண்ட புகைப்பட காட்சியும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பரபரப்பை உண்டாக்கிட்ருக்கு ஸோ விஸ் இந்த நடிகை பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்